உங்களுடைய போர்டிங் பாஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பேசஞ்சரோட நேம் இருக்கும் அடுத்தது ரைட் சைடில் எங்கேருந்து எங்கே போகிறீங்க அதாவது மும்பை டி டூன்னு போட்டிருக்கு அப்படின்னா டெர்மினல் டூன்னு அர்த்தம் சென்னை டி ஒன்னா டெர்மினல் ஒன்ல வந்து லேண்ட் ஆகுதுன்னு அர்த்தம் அடுத்தது கீழே வந்து ஃப்ளைட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்தது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேட் அப்படின்னு இருக்கும் இந்த கேட் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த கேட் வழியாக தான் நீங்கள் வந்து ஃப்ளைட்டை போய் ரீச் ஆவீங்க அதனால் கேட் நம்பரை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்த ரைட் சைடில் வந்து போர்டிங் டைம் இருக்குது இந்த போர்டிங் டைம் வந்து டிப்பார்ச்சர் டைமுக்கு கிடையாது போர்டிங் டைம் பதினெட்டு நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிப்பார்ச்சரோட டைமிங் வந்து செவன்டீன் தேர்ட்டின்னு போட்டிருக்கு அதாவது ஈவினிங் செவன் தேர்ட்டி டிப்பாச்சர் அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து ஆறு நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அடுத்தது வந்து போர்டிங் இதில் பார்த்தீங்கன்னா ஜோன் ஒன்று இருக்குது உங்களுடைய சீட்டை பொறுத்து வந்து இந்த ஜோன் ஒன் ஜோன் டூ ஜோன் த்ரீன்னு மாறும் எதற்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏர்போர்ட்டில் வந்து ஜோன் வைஸில் வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க உதாரணமாக ஜோன் ஒன்றில் இருக்கிற பேசஞ்சர்லாம் போர்டிங் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்காக தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது உங்களை சீட் நம்பர் இந்த சீட் நம்பரில் வந்து தேர்ட்டி ஒன் இ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ட்ராவல் அதாவது டேட்டு இருபத்தொன்றுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா சீக்கொன்ஸ் நம்பர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சீக்வன்ஸ் நம்பர் என்னென்னா நீங்கள் அந்த ஃபிளைட்டில் எத்தனாவதாக வந்து நீங்கள் செக்இன் பண்ணிங்களோ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்தது ஃப்ளைட் டிப்பார்ச்சர் டைமிங்கை நைன்டீன் தேர்ட்டி அவர்ஸ் மென்சன் பண்ணியிருக்காங்க கீழே வந்து ஒரு முக்கியமான லைன் இருக்குது அது நல்லா படிங்க கேட் ஈஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அண்ட் வில் க்ளோஸ் டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ப்ரேயர் டு டிப்பார்ச்சர் அப்படின்னா என்னென்னா நீங்கள் கொடுக்கப்பட்ட கேட் நம்பர் வந்து எப்போனாலும் சேஞ்ச் ஆகலாம் அதை நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு முன்னாடி போர்டிங் கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சுக்கெலாம் உங்களுடைய போர்டிங் கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு மேலே நீங்கள் போர்டிங் கேட் ரீச் ஆனீங்கன்னா கூட உங்களால் ஃப்ளைட் வந்து பிடிக்க முடியாது அதனால தான் இந்த கேட் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண கடைசி நேரங்களில் வந்து இந்த கேட் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் உங்கள் ஃப்ளைட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கேட் நம்பரை வந்து நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கோங்க கேட் நம்பர் எப்படி என்ஷூர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செக்கின் கவுண்ட்டில் என்ஷூர் பண்ணிக்கிறோம் இல்லைன்னா நீங்கள் சிகிச்சை கிளியர் பண்ண பிறகு உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு கேட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேட் நம்பருக்கு வந்து நீங்கள் போய் உட்காருங்க அடுத்தது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அதே டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் சின்னதாக இருக்கும் இது எதுக்காக ரெண்டு போர்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கனா போர்டிங் கார்டு தான் நீங்கள் வந்து வெப் செக் இன் பண்ணிலாம் போடிங் கார்டு எடுக்க முடியாது ஏர்போர்ட் போயிட்டு நீங்கள் செக் இன் கவுண்ட்டில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க அந்த போர்டிங் பாஸில் ரெண்டு போர்ஷன் இருக்கும் எதுக்காக பார்த்தீங்கன்னா பெரிய போர்ஷனை வந்து பேசஞ்சருக்கு கொடுத்துருவாங்க சின்ன போர்ஷன் வந்து ஏர்லைன்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க இந்த சின்ன போர்ஷன் போர்டிங் பாஸ் வச்சு தான் பேசஞ்சருடைய கவுண்ட்டு வந்து டேலி பண்ணுவாங்க அதுக்காக வந்து யூஸ் பண்ணப்பட்டது இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு அதாவது வெப் செக் இன் பண்ணி நீங்கள் போர்டிங் கார்டு எடுத்துக்கலாம் கேஸ் மிஷினில் எடுத்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் போர்டிங் பாஸ் வந்து ஸ்டப் பண்ணுறதுக்கு பதில் உங்கள் போர்டிங் பாஸ் டீடெயில்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிறாங்க அதனால் ஸ்டப் பண்ணாமல் தான் உங்களுக்கு வந்து போர்டிங் பாஸ் வந்து கொடுப்பாங்க இது ஃப்யூச்சரில் ஒரே டீட்டெயில்ஸாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது நான் கொடுத்த தகவலை உங்களுக்கு பயனுள்ளதாக அனுப்புகிறோம்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக அவங்களை ரிப்ளை பண்ணுவேன் மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்